வேத வசனங்களுக்காக அவரோடு காத்திருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே நாம் இன்று முதல் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை அடுத்த அறுபத்தி ஐந்து நிகழ்ச்சிகளிலே சற்று விரிவாக சிந்திக்கப் போகிறோம் ஜபத்துடனும் ஆர்வத்துடனும் இந்த புத்தகத்தை நாம் தியானிக்கும் பொழுது அநேக காரியங்களை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் இது வேதத்தில் உள்ள சிறந்த புத்தகங்களிலே ஒன்று புரிவதற்கு சற்று கடினமான புத்தகம் கூட பொதுவாக சிலருக்கு நாவல் புத்தகங்களை படிக்க பிடிக்கும் ஏனென்றால் அதிலே திகிலூட்டும் சம்பவங்களோடு எழுதியிருப்பார்கள் மாலை வேளையிலே சில புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தால் இரவெல்லாம் வாசிப்பார்கள் இந்த புத்தகம் இரவு ஒரு மணி அளவிலே முக்கியமான கட்டத்திற்கு வரும் இந்த இடத்திலே கதாநாயகி கட்டப்பட்டு தண்டவாளத்திலே போடப்பட்டிருப்பாள் கதாநாயகன் எப்படியும் வந்து காப்பாற்றுவார் என்பதிலே சந்தேகமில்லை இருந்தபோதிலும் அவர் வந்து காப்பாற்ற முடியாதபடி உள்ள சூழலிலே காணப்பட்டுக் கொண்டிருப்பார் இப்படிப்பட்ட சூழலிலே அவர்களால் அந்த புஸ்தகத்தை மூடி வைக்க முடியாது ஆகவே தொடர்ந்து வாசிப்பார்கள் ஆனால் உறக்கம் அதிகமாக நெருக்கும் ஆகவே நேராக கடைசி பக்கத்திற்கு போய்விடுவார்கள் அங்கே கதாநாயகனும் கதாநாயகியும் இப்பொழுது திருமணம் முடித்திருப்பார்கள் ஒரு குழந்தை அங்கே விளையாடிக் கொண்டிருக்கும் இது பெரிய ஒரு ஆறுதலை அவர்களுக்கு கொடுக்கும் அவ்வாறு வாசித்துவிட்டு முதலில் அவர்கள் வாசித்து நிறுத்திவிட்ட பகுதிக்கு திரும்ப வருவார்கள் கதாநாயகி தண்டவாளத்திலே கதாநாயகன் கட்டப்பட்ட நிலைமையிலே அவர்கள் இருவரையும் பார்த்து நீங்கள் இருவரும் எவ்வாறு தப்புவீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஒன்று உறுதி முடிவு நிச்சயமாக நன்றாக இருக்கும் நீங்கள் திருமணம் செய்து நன்றாக இருப்பீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்வார்கள் அருமையானவர்களே என்னுடைய வேதத்திலே ஒரு புத்தகம் இருக்கிறது அது வெளிப்படுத்தின விசேஷம் இந்த உலகம் எவ்வாறு நிறைவு பெறப்போகிறது என்ற காட்சியை அது உடையதாயிருக்கிறது இந்த உலகத்திலே நடைபெறும் காரியங்கள் இன்று நம்மை கலங்க பண்ணுகிறது நம்முடைய சிந்தையை சிதறடிக்கிறது இருண்ட வரலாறு போன்றே தோன்றுகிறது இது எவ்வாறு நடைபெற போகிறது என்றே நமக்கு தோன்றுகிறது இந்த வேளையில எல்லாம் நாம் செய்வது வெளிப்படுத்தின விசேஷத்தின் இறுதி பக்கத்திற்கு சென்று அங்கே கொடுக்கப்பட்டுள்ள காரியத்தை வாசிக்க வேண்டும் அப்பொழுது இவை எல்லாமே சரியாகவே நடக்கும் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும் ஒரு நம்பிக்கையும் ஆறுதலையும் அது உண்டாக்குகிறது நீங்கள் இதை அறிந்திருக்கிறீர்களா எமசன் என்பவர் சொல்லும் பொழுது எல்லாம் குதிரை சேனத்தின் மீது அமர்ந்து மனித சமுதாயத்தை ஓடச் செய்கிறது என்கிறார் அப்படித்தான் தோன்றுகிறது இல்லையா உண்மையிலே பார்க்கும் பொழுது சாத்தானானவன் உலகத்திலே நல்ல ஒரு விடுமுறை நாட்களை உடையவனைப் போல தோன்றுகிறான் ஆனால் தேவன் காரியத்தை நடப்பிக்கப் போகிறார் தேவனே எல்லா கட்டுப்பாட்டையும் பெறப்போகிறார் உண்மையில் அவர் ஒருபோதும் உலகத்தின் கட்டுப்பாட்டை இழந்து போகவில்லை அவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தின் அரியணையிலே அமர வைக்கும் காலத்திற்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார் ஆனால் இன்று உலகம் இருளால் சூழப்பட்டது போல காணப்படுகிறது ஒருவன் இந்த உலக சூழ்நிலை பார்த்துவிட்டு அதன் காரியங்கள் நலமாகவே நடக்கப் போகிறது என்ற நேர்மறையான எண்ணம் கொள்வான் என்றால் அவனை பார்த்து இந்த உலகமே சிரிக்கும் இந்த உலகம் ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையிலே சென்று கொண்டிருக்கிறது இருந்தபோதிலும் நாம் நம்பிக்கையற்ற எதிர்மறையான எண்ணமுடையவராக இருக்க மாட்டோம் காரணம் நம்மிடத்தில் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் இருக்கிறது ஆகவே இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் ஒவ்வொருவரையும் நாம் பார்த்து இவ்வாறு கூற இயலும் கவலைப்படாதவர்கள் எல்லாமே சரியாகவே நடக்கப் போகிறது என்று சொல்லலாம் அருமையானவர்களே இந்த காரியங்கள் எல்லாம் பரலோகத்தில் பர்லோகத்திலிருக்கும் தேவனிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது ஆகவே நான் அவரோடு கூட இருக்க விரும்புகிறேன் கேள்வியின் என்ற தேவ மனிதர் சொல்லும் நான் இப்பொழுது ஜெயித்து பின்னால் இழந்து போனவனாக இருப்பதை விட இப்பொழுது இழந்து பின்னால் ஜெயித்தவனாக இருக்கவே விரும்புகிறேன் என்று சொல்கிறார் ஆம் நாமும் கூட ஒருவேளை இன்று இழந்து போனவர்கள் பக்கத்திலே காணப்படுவது போல இருக்கலாம் ஆனால் நாம் ஒரு நாளிலே வெற்றி பெறுவோம் இதை நாம் எவ்வாறு பெறுவோம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை படித்து கொண்டிருப்பதால் நாம் இதை இன்னும் தியானிக்கும் பொழுது அதிக நம்பிக்கையை விசுவாசத்தை பெற முடியும் என்பதிலே சந்தேகமில்லை ஏற்கனவே கூறியது போல இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அணுக வேண்டும் இந்த புத்தகத்தை தியானிக்கும் அளவிற்கு போதிய அறிவு இல்லை என்பது முக்கியமான காரணமாக இல்லாமல் இருந்தாலும் மற்ற காரணங்கள் இந்த உணர்வோடு கலந்துவிட்டபடினால் அவ்வாறு எனக்கு தோன்றுகிறது உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் வேதத்தின் அறுபத்தி ஆறாவது இறுதி புத்தகம் இதன் பொருள் என்னவென்றால் இந்த புத்தகத்திற்கு வருமுன் மற்ற அறுபத்தி ஐந்து புத்தகங்களையும் நாம் அறிந்து புரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்பதாகும் வேதத்தின் இதற்கு முந்திய புத்தகங்களோடு இந்த புத்தகத்தின் பின்னணியை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம் உங்கள் சிந்தையிலே வேத வசனங்களின் உணர்வுகளையும் சத்தியங்களையும் கொண்டவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் அடுத்ததாக இந்த புத்தகத்திற்குள்ளே நாம் நுழையும் பொழுது எச்சரிக்கையின் உணர்வுகளை பெறுவதற்கான இரண்டாவது காரணம் இதுவாயிருக்கிறது அதாவது நாம் இப்பொழுது இருக்கிற உலக சூழ்நிலை இந்த உலகம் நம்பிக்கையற்ற சந்தேகத்திற்கு இடமான ஒரு நிலைமையிலே இருக்கிறது நாம் நம்பிக்கையற்ற கடினமான இருள் சூழ்ந்த உலகத்திலே வாழ்கிறோம் ஒவ்வொரு துறையிலும் போதிய தலைவர்கள் இல்லாத நிலை அரசியல் அறிவியல் கல்வி இராணுவம் இன்னும் பொழுதுபோக்கு இதுபோன்ற அம்சங்களிலே திறமையான தலைவர்கள் உலகத்திலே இல்லை கல்வி சாலைகளிலே கல்வி நிலையங்களிலே பயில்கின்றவர்களையே அவர்களால் கட்டுப்படுத்த இயலவில்லை என்றால் அவர்கள் எவ்வாறு உலகத்திற்கு தரமான தலைவர்களை கொடுக்கப் போகிறார்கள் வியாபாரம் இன்று நேர்மையற்றவர்களின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது தொலைக்காட்சியிலே தலைவர்கள் நடிகர்கள் அல்லது சில துறையிலே சிறப்பு பெற்றவர்கள் என்று பேசுகிறவர்களின் பேச்சை கவனித்து கேட்டால் அங்கே ஒன்றுமே அவர்கள் சொல்லுகிறதாக தெரியவில்லை அவர்கள் அதிகம் பேசுகிறார்கள் ஆனால் அதில் தேவையான கருத்து இல்லை இந்த சமுதாய குழு மக்களோ அல்லது பிரிவினரோ எந்த ஒரு தீர்வையும் உடையவர்களாக இல்லை இந்த ஒழுக்க சீரழிவான நிலைமையிலிருந்து அல்லது கடினமான பிரச்சனைகளிலிருந்து உலகத்தை நடத்தி செல்வார் ஒருவரும் இல்லை நாம் மிகவும் கடினமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா உலகத்தின் தற்கால நிலைமையை குறித்து சில அறிவாளிகள் கூறுகிறதை நாம் கவனித்து பார்ப்போம் இந்த வார்த்தைகள் பிரசங்கிமார்கள் கூறியவை அல்ல வாழ்வின் மற்ற துறையிலே உயர்ந்தவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் சிக்காகோ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒருவர் அணுகுண்டு சம்பந்தமாக அதிகமாக உழைத்தவர் அவர் என்ன சொல்கிறார் அச்சமடைந்த மனிதன் நான் நான் உங்களை பயமுறுத்த விரும்புகிறேன் என்கிறார் டாக்டர் ஜான் மார்ட் என்பவர் உலகம் முழுவதையும் சுற்றி பார்த்து முடித்துவிட்டு இவ்வாறு சொன்னார் இந்த உலகம் இதுவரை சந்தித்திராத மிகவும் ஆபத்தான காலகட்டம் இது என்கிறார் நாம் எங்கே நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம் என்று கேட்ட அவர் இவ்வாறு தொடர்ந்து சொல்கிறார் மனிதனுடைய துன்ப அனுபவங்களை நான் நினைக்கும்போது நான் பார்த்து உணர்ந்தது போல சிறந்த கிறிஸ்தவ கோட்பாடுகள் பலியாக்கப்படுகின்றன ஆகவே தேவன் அளவிடப்பட முடியாத நேரடி நடவடிக்கையை எடுக்க ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார் என்ற எண்ணம் எனக்கு வருகிறது என்று சொல்லியிருக்கிறார் ராபர்ட் ஹச்சிங்ஸ் என்ற சிக்காகோ பல்கலைக்கழக துணைவேந்தர் சொல்லும் பொழுது நம்முடைய கல்வி முயற்சியை ஆறு முதல் இருபத்தி ஓரு வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு அர்ப்பணிப்பது வீணானது என்றார் மேலும் இந்த உலகம் வெகு நாட்கள் நிலைத்திராது என்றும் சொன்னார் இதன் காரணமாக முதியோர் கல்வி ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் வின்சென்ட் சர்ச்சில் காலம் குறுகினது என்றார் டாக்டர் சார்ல்ஸ் பிரெட் என்பவர் சொல்லும் பொழுது உலகம் முழுவதிலும் உள்ள சிந்தனையாளர்களும் தேடுகிறவர்களும் எதிர்காலத்தை கவனமாக ஆராய்கிறார்கள் அவர்கள் நாகரிகத்தின் மதிப்புகளை கணக்கிட்டு அதன் விதியை குறித்து ஊகத்தை வெளியிட முயற்சிக்கிறார்கள் என்கிறார் டாக்டர் வில்லியம் யோகட் என்பவர் ஐந்து கண்ட சுவர்களில் காணப்படும் கையெழுத்து நியாய தீர்ப்பினால் மிகவும் நெருங்கி வருகிறது என்பதை நமக்கு தெரியப்படுத்துகிறது என்று சொல்லியிருக்கிறார் ஹெச் கியூ வெல்ஸ் என்பவர் மறுக்கும் முன்னர் இந்த உலகம் முடிவின் இறுதி கட்டத்திற்கே வந்துவிட்டது எல்லாவற்றின் முடிவையும் நாம் வாழ்வின் முடிவு என்று அழைக்கிறோம் என்றார் அது மட்டுமல்ல மெக்கார்த்தர் என்பவர் நாம் நம்முடைய இறுதி வாய்ப்பிற்குள் வந்துவிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் டாக்டர் நிக்கோலஸ் என்னும் அறிஞர் முடிவானது வெகு தொலைவிலே இருக்க முடியாது என்கிறார் இப்படிப்பட்ட ஓவியத்தின் நிறத்தை இன்னும் மங்கலாக்க நம்முடைய சபையின் நிகழ்ச்சிகள் காணப்படுகின்றன நம்முடைய காலகட்டத்திலே காணப்படுகிற பிரச்சனைக்கு நம்முடைய திருச்சபைகள் தீர்வினை உடையவைகளாக இல்லை என்பது வருந்தத்தக்க ஒரு காரியம் இரண்டாம் உலகப் போருக்கு பின் சீர்திருத்த சபையிலே அதிகமான உறுப்பினர்கள் பெருகினார்கள் இது சில ஆண்டுகளே நீடித்தது இவ்வாறு சபை உறுப்பினர்கள் பெருகியது சபையானது மிகவும் அனலுள்ளதாக மாறப்போகிறது என்ற எதிர்பார்ப்பை கொடுத்தது ஆனால் சபையிலே செல்வம் பெருகியது கட்டடங்கள் பெருகியது அதனைத் தொடர்ந்து அநேக நிகழ்ச்சிகள் பெருகின ஆனால் தேவ அனலை பெறவில்லை தேவனுக்காக கொழுந்துவிட்டு ஏறியவில்லை இப்பொழுதும் அவ்வாறுதான் காணப்படுகிறது அது தன் சிறப்பை இழக்க ஆரம்பித்துவிட்டது அது இன்றைய சமுதாயத்தை பாதிக்கிறதாக இல்லை உலகத்தின் பிரச்சனைகளுக்கு திருச்சபை தீர்வை உடையதாக இல்லை பெரும் பதவிகளிலே உயர் நிலைமையிலுள்ள மக்கள் எதிர்காலத்தை நோக்கி பார்த்துவிட்டு பெரும் பிரச்சனை ஒன்று வருகிறதா இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் இவ்வாறாக எதிர்காலத்திலே வரும் ஆபத்தை குறித்து முன் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் மீது ஆர்வம் பெருகியுள்ளது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் விளக்கத்தை குறித்து சிறந்த வேத விளக்கம் அளிக்கிறவர்கள் வித்தியாசப்பட்டிருந்தாலும் அதை நாம் பெரிய விளக்கத்தின் கீழ் கொண்டு வரும் நான்கு முக்கியமான முறைகளின் கீழ் கொண்டு வர முடியும் முதலாவதாக கடவுளின் வெளிப்பாடு இறந்த காலத்தில் அதாவது முன்னே எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று நம்புகிறவர்களின் விளக்கம் இவர்கள் இவ்வாறு நம்பினார்கள் அதாவது இந்த புத்தகம் யோவான் வாழ்ந்த காலத்திலேயே எல்லாம் நடைபெற்று விட்டது என்று சொல்லுகிறார்கள் அதோடு நீரோ அல்லது டொமினிஷியன் நாட்களிலுள்ள காரியங்களையும் உள்ளடக்கியுள்ளது என்று சொல்கிறார்கள் இந்த கருத்தை ரனான் என்பவரும் அநேக ஜெர்மானிய வல்லுநர்களும் மற்றும் எலியட் என்பவரும் உடையவராக இருக்கிறார்கள் இந்த புத்தகத்தின் நோக்கம் என்னவென்றால் உபத்திரவத்தின் மத்தியிலே சென்று கொண்டிருந்த அன்றைய சபையை ஆறுதல் படுத்துவதே அன்றைய கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்வதற்காக அடையாளங்களினால் அது எழுதப்பட்டது என்பது அவர்களுடைய கருத்து அருமையானவர்களே இது எக்காலத்திலும் உள்ள தேவனுடைய மக்களின் ஆறுதலுக்காக எழுதப்பட்டுள்ளது நீங்கள் ஒருவேளை சற்று முன்னர் பார்த்த விளக்கத்தை விரும்புவீர்கள் என்றால் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை வேதத்தை விட்டு வெளியே எடுத்து விடலாம் ஏனென்றால் அந்த கருத்துப்படி இன்றைய காலத்திற்கு இந்த புத்தகம் எந்த ஒரு கருத்தையும் உடையதாக இல்லை இந்த விளக்கம் வேண்டாதவைகளை தூக்கி எரியும் இடத்திற்குள் வீசி எறியப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன் இரண்டாவதாக வரலாற்று வழக்கம் இது நம்புகிறது என்னவென்றால் இந்த வெளிப்படுத்தின சேஷம் யோவான் நாட்களிலிருந்து இன்று வரை உள்ள சபை வரலாற்றிலே தொடர்ந்து நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதாகும் இதில் ஓரளவு சத்தியம் இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ளலாம் நாம் பார்க்கிறது போல ஏழு சபைகளை குறித்த காரியத்திற்கு இது ஓரளவு ஒத்து வருகிறது இருந்தபோதிலும் இதையும் தாண்டி வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது தீர்க்க தரிசன புத்தகமாக இருக்கிறது என்பது தெளிவானது மூன்றாவதாக வரலாற்று ஆன்ம நிலை சார்ந்த விளக்கம் என்று சொல்லப்படுகிறது இது வரலாற்று கொள்கையாகிய முந்தினதின் புதிய வடிவம் என்றே சொல்ல வேண்டும் டாக்டர் வில்லியம் ராம்சே என்பவர் இதை மேம்படுத்தியவர் இந்த கொள்கை இரண்டு மிருகங்களும் பேரரசான ரோம சாம்ராஜ்யத்தையும் மாகாணம் சார்ந்த ரோம சாம்ராஜ்யத்தையும் குறிக்கிறது என்று சொல்கிறது மேலும் இந்த புத்தகத்தின் நோக்கம் என்னவென்றால் கிறிஸ்தவர்களை உற்சாகப்படுத்துவதே ஆகும் அருமையானவர்களே இந்த கொள்கைகளின்படி நாம் பார்ப்போம் என்றால் வெளிப்படுத்தின விசேஷத்தின் சத்தியங்கள் பெரும்பாலும் நிறைவேறிவிட்டன இப்பொழுது சபைக்குரிய ஆவிக்குரிய பாடங்களை மாத்திரமே அது உடையதாக இருக்கிறது என்பதுதான் இதன் கருத்து இந்த கொள்கையில் உள்ள அநேக காரியங்களை மேலே நாடுகளிலே சிலர் எடுத்து பயன்படுத்துகிறார்கள் இவர்கள் இயேசுவின் இரண்டாவது வருகைக்கு முன்போ அல்லது பின்போ உலகத்திலே நீதியும் சமாதானமும் உண்டாகப் போவதில்லை என்று சொல்கிற கூட்டத்தார் இது இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் நோக்கத்தை வீணாக்கி தோற்கடிக்கிறது இந்த கூட்டத்தார் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் சத்தியங்களை தெரித்து கூறி வருகிறார்கள் இவையெல்லாம் வெறும் அடையாளங்கள் அவ்வளவுதான் என்று எளிதாக சொல்லிவிடுவார்கள் இதன் மூலம் அந்த புத்தகத்தின் நோக்கத்தை வீணாக்குகிறார்கள் ஆனால் அவர்களால் இந்த எல்லாம் எந்தெந்த காரியங்களை குறிக்கிறது என்பதை சொல்ல தெரியாது இதுவே அவருடைய பிரச்சனை இதன் காரணமாக பல வினோதமான விளக்கங்கள் எல்லாம் எழுந்தன ஒரு வேத விளக்க வல்லுனர் இந்த அடையாளத்திலே மாட்டின் லூத்தரையும் சீர்திருத்தத்தையும் கண்டார் மற்றுமொரு மாணவனுக்கு அச்சு இயந்திரத்தின் கண்டுபிடிப்பு ஓவியமாக தெரிந்தது என்னுடைய கருத்துப்படி இப்படிப்பட்ட விளக்கங்கள் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் நோக்கத்தை தோற்கடித்து விடுகிறது அதை பாதிக்கிறது என்று சொல்லுவேன் நான்காவதாக எதிர்காலத்தை குறித்த விளக்கம் இது என்ற நம்பிக்கை இது நாம் ஏற்றுக்கொள்ளுகிறதாய் இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் ஒரு தீர்க்க புத்தகமாக முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஒத்து வருகிற சில விளக்க முறைகளை இது பின்பற்றுகிறது இது மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடோட ஆரம்பமாகிறது பின்னர் சபை நமக்கு முன் கொண்டு வரப்படுகிறது தொடர்ந்து சபையின் முழு வரலாறும் கொடுக்கப்பட்டுள்ளது பின்னர் மூன்றாம் அதிகாரத்தின் இறுதியிலே சபை பரலோகத்திற்கு போகிறதை பார்க்கிறோம் அதற்கு பிறகு சபையாக நாம் பார்க்க இயலாது அதை மனவாட்டியாக பார்க்கிறோம் அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரும்பொழுது அவரோடு பூமிக்கு வருகிறதாக இது இருக்கிறது அந்த ஆயிர வருட அரசாட்சி குறித்து யோவான் நமக்கு இந்த புத்தகத்திலே சொல்லியிருக்கிறார் அது சோதனை காலமாக இருக்கும் அந்த ஆயிர வருட அரசாங்கத்தின் பின்னர் சாத்தானவன் சிறிது காலம் விடுதலையாக்கப்படுகிறான் பின்னர் இறுதியான கலகம் தோற்கடிக்கப்பட்டு நித்தியம் ஆரம்பமாகிறது பிரியமானவர்களே இந்த கருத்து இந்த கொள்கை பொதுவாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அருமையானவர்களே உலகத்திலே அநேக விளக்கங்கள் சொல்லப்பட்டாலும் நாம் வேதத்தின் அடிப்படையிலான விளக்கத்தை ஏற்றுக்கொள்வோமாக ஆவியானவருடைய உதவியோடும் வேத வாசிப்பினாலும் ஜபத்தினாலும் நாம் இதை உறுதி செய்து கொள்ளலாம் உங்களிடத்தில் கூட பலர் பலவிதமான புதிய கொள்கைகளை புதிய விளக்கங்களை வேதத்தை குறித்து கொடுக்கும் பொழுது நீங்கள் இதையே செய்யுங்கள் கர்த்தருடைய உதவியோடே தான் நாம் அவருடைய வழிகளிலே செல்ல முடியும் எனவே இந்த வசனங்களை நாம் வாசித்து அறிந்து கொள்ளும் பொழுது ஏற்கனவே வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மற்ற பகுதிகளோடு ஒத்து பார்த்து நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு அதை சொந்தமாக்கி கொள்வோமாக அப்படிப்பட்ட கிருபையை தாமே நமக்கு தருவாராக ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே வேத புஸ்தகத்திலே கடந்த அறுபத்தி ஐந்து புத்தகங்களையும் நாங்கள் கற்று முடித்து இந்த அறுபத்தி ஆறாவது புத்தகத்தையும் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக நீர்கள் கொடுத்த வாய்ப்பிருக்காமுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகுப்பனே இந்த புத்தகத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுதும் உண்மையாகவே இது எழுதப்பட்டதின் நோக்கத்தை நாங்கள் சரியாய் அறிந்து கொண்டு ஒவ்வொரு வசனங்களையும் ஏற்றபடி புரிந்துகொள்ள எங்களுக்கு உதவி செய்திடலும் நீர் எங்களுக்கு துணை செய்வீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் இதை கற்றுக்கொள்கிறோம் இதை கற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் எந்தெந்த காரியங்களிலே எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்தும் நீர் எங்களோடு பேசும் நாங்கள் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாக உம்முடைய இரகசிய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்பட நீரே எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் எல்லா திருச்சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தலும் ஒவ்வொரு விசுவாசியின் கர்த்தர் தாமே உம்முடைய ஆவியானவர்களை பலப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்